ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் விடியல் தூரம் இல்லை டீம் யூடியூப் சேனல். இந்த சேனல் டெய்லி என்ன பார்த்துட்ருக்கோம்னா, தினம் ஒரு சமூகவியல் பாடங்க டாப்பிக்கை டெய்லி ஒவ்வொரு டாபிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கேன், பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, 6ஆம் வகுப்பு சமூகவியல் பாடத்தில் இருக்கிற உள்ளாட்சி அமைப்பு இருக்க ஊரகப்புறம் பாடத்தில் இருக்கிற முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ அதனால் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். அதனால் இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தொகையும் அதிக வருவாயும் இருக்கிற ஊர் எதுனா மாநகராட்சி. மாநகராட்சியில் மாநகராட்சி ஒரு ஊரை மாநகராட்சி சொல்லணும்னா அங்கே எவ்வளோ மக்கள் இருக்கணும்னா 10 லட்சத்துக்கும் அதிகமாக மக்கள் இருக்கிறதா மாநகராட்சின்னு சொல்லணும். அடுத்து ரெண்டாவது, தமிழகத்தில் உள்ள மாநகராட்சிகள் எண்ணிக்கைன்னா மொத்தம் தமிழகத்தில் இப்போ எத்தனை மாநகராட்சி இருக்குன்னா 15 மாநகராட்சிகள். லாஸ்ட்டாக எந்த மாநகராட்சி சேர்த்தாங்கன்னா ஆவடியை தான் லாஸ்ட்டாக இப்போ சேர்த்த மாநகராட்சி. அடுத்து மூணாவது, இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு எது? இந்தியாவோட மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு எதுனா சென்னை மாநகராட்சி தான் இந்தியாவோட மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு. இந்த சென்னை மாநகராட்சி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னா 1688. அடுத்து நாலாவது கொஸ்டின், 1 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வாழ்கிற ஊர் என்ன சொல்லணும்னா நகராட்சி. 10 லட்சத்துக்கும் அதிகமான மாநகராட்சி, 1 லட்சத்துக்கும் அதிகமான நகராட்சி. அடுத்து அஞ்சாவது, தமிழ்நாட்டில் முதன் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி எதுனா வாலாஜாபேட்டை நகராட்சி. தமிழ்நாட்டில் முதன் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி எது? வாலாஜாபேட்டை நகராட்சி. அடுத்து ஆறாவது கொஸ்டின், 10,000 பேர் வாழக்கூடிய ஊர் என்ன பேர்னா பேரூராட்சி. 10 லட்சத்துக்கு மேலேனா மாநகராட்சி, 1 லட்சத்துக்கு மேலேனா நகராட்சி, 10,000த்துக்கு மேலேனா 10,000 பேர் வாழ்கிறக்கூடிய ஊர் பேர் என்ன பேர்? பேரூராட்சி. இந்த பேரூராட்சியோட தலைவர் யார்னா செயல் அலுவலர். அடுத்து ஏழாவது கொஸ்டின், இந்தியாவிலேயே முதல் முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு எங்கே அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டில் தான் முதன் முதல்ல பேரூராட்சிங்கிற உள்ளாட்சி அமைப்பு வந்து ஏற்படுத்தப்பட்டது. பேரூராட்சியில் எத்தனை பேர் இருக்கணும் அங்கே? அவர் 10,000 மக்கள் வாழக்கூடியது தான் பேரூராட்சின்னு சொல்கிறோம். முதன் முதல்ல உருவாக்கப்பட்ட நகராட்சி இது வாலாஜாபேட்டை நகராட்சி. அடுத்து எட்டாவது கொஸ்டின், மக்களுக்கும் அரசுக்கும் இடையே இணைப்பு பாலமாக செயல்படுதுன்னா கிராம ஊராட்சி. கிராம ஊராட்சி தான் மக்களுக்கும் அரசுக்கும் இடையே என்ன செய்யுது? இணைப்பு பாலமாக செயல்படுது. அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின், முதல் ஊராட்சி இருக்கு அந்த ஊராட்சியிலேருந்து தலைவர் எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னா அந்த ஊராட்சியிலேருந்து ஊராட்சி உண்டின உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பாங்க. அவங்க யாருன்னா கவுன்சிலர். அந்த ஊராட்சி ஒன்ற உறுப்பினர்களை ஒருத்தரை தேர்ந்தெடுத்து ஊராட்சி ஒன்ற தலைவராக வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்கடுத்து ஊராட்சி துணைத்தலைவரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அது பத்தாவது கொஸ்டின், ஊராட்சி ஒன்றியத்தோட நிர்வாக அலுவலர் யானா வட்டாட்சி அலுவலர் அலுவலர். அதாவது பிடிஓ. ஊராட்சி ஒன்றியத்தோட நிர்வாக அலுவலர் யார்னா வட்டார வளர்ச்சி அலுவலர். ஊராட்சி ஒன்றியத்தோட நிர்வாக அலுவலர் யார்? வட்டார வளர்ச்சி அலுவலர். அடுத்து 11வது கொஸ்டின், 4 ஊராட்சி ஒன்றியங்கள் மட்டுமே கொண்ட மாவட்டம் எது? அந்த ஒரு மாவட்டம் 2 மாவட்டம் இருக்குது. 2 மாவட்டத்தில் 4 ஊராட்சி மட்டும்தான் இருக்கும், ஊராட்சி ஒன்றியங்கள் மட்டும்தான் இருக்கும். அது என்ன? அது எந்த மாவட்டம்னா நீலகிரி, பெரம்பலூர். நீலகிரியிலையும் பெரம்பலூர் மாவட்டத்துலேயும் 4 ஊராட்சி ஒன்றியங்கள் மட்டும்தான் இருக்குது. அது 12வது கொஸ்டின், 5,000 மக்கள் தொகை கொண்டது வந்து மாவட்டம். 5,000 பேர் இதில் வாழ்கிறாங்கன்னா அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சாரி, 50,000 மக்கள் வாழ்கிறாங்கன்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா மாவட்டம்னு சொல்லுவோம். அது 13வது, மாநகராட்சியோட தலைவர் யார்? மாநகராட்சியோட தலைவர் யார்னா மேயர். 14வது கொஸ்டின், மக்களாட்சி அமைப்பின் ஆணி வேறாக செயல்படுது. மக்களாட்சி அமைப்போட ஆணி வேறாக எது செயல்படுதுன்னா அந்த கிராம சபை வந்து செயல்படுது. இந்த கிராம சபை வந்து நிரந்தர அமைப்பு. இந்த கிராம சபைன்றது நிரந்தர அமைப்பு. இந்த கிராம சபை வந்து வருஷத்துக்கு 4 தடவை வந்து கிராம சபை கூட்டம் வந்து நடைபெறும். எத்தனை டைமு? 4 முறை. அது எந்தெந்த நாள்லனா ஜனவரி 26, மே 1ஆம் தேதி, அடுத்து ஜனவரி 26 என்னது குடியரசு தினம், அடுத்து மே 1 தொழிலாளர் தினம், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், அக்டோபர் 2 காந்தியடிகள் பிறந்த தினத்துக்கு அந்த 4 நாளில் தான் கிராம சபை வந்து கூட்டம் வந்து நடைபெறும். அது 15, பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன? பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்கன்னா 1992 ஏப்ரல் 24. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1992 ஏப்ரல் 24 தான் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த பஞ்சாயத்து ராஜுங்கிற பேரை வந்து வைத்தவர் யார்னா மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி அவர்கள் தான் இந்த பஞ்சாயத்து ராஜுங்கிற பேரை வந்து வச்சாங்க. அதுக்கடுத்து 16வது கொஸ்டின், தேசிய ஊராட்சி தினம் எப்போது? தேசிய ஊராட்சி தினம் எப்போதுன்னா ஏப்ரல் 26. இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அதைத்தான் நம்ம எந்த தினமாக கொண்டாடுதோம்? தேசிய ஊராட்சி தினமாக கொண்டாடுதோம். அது 17வது கொஸ்டின், உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு எவ்வளோ? முன்னாடி உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு எவ்வளோ இருந்துச்சுன்னா 37% இடஒதுக்கீடு இருந்துச்சு. இந்த 37% இடஒதுக்கீடோட பெண்கள் வந்து தேர்தலில் நின்று எந்த ஆண்டு ஜெயிச்சாங்கன்னா 2011 33% இடஒதுக்கீடோட பெண்கள் வந்து வெற்றி பெற்றாங்க. அது 18வது கொஸ்டின், எந்த ஆண்டு தமிழக அரசு பெண்களுக்கு உள்ளாட்சியில்
50 சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க சட்டத்திருத்தம் செய்ததுன்னா 2014 முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு 33% இருந்துச்சு. எப்போ அந்த 33% 50% மாற்றினாங்கன்னா 2016 தான் சட்டத்திருத்தம் கொண்டு வந்தாங்க. அதுக்கடுத்து உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு எவ்வளோ 50%. எந்த ஆண்டு முதல் 2014 சட்டத்திருத்தம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 10வது க்வெஸ்சன், உள்ளாட்சி பிரதிகளின் பதவிக்காலம், உள்ளாட்சி பிரதிகள் இருப்பாங்களா அவங்களோட பதவிக்காலம் எவ்வளோனா 5 ஆண்டுகள். இந்த உள்ளாட்சி தேர்தல் நடத்துறது பார்த்தீங்களா, அது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி நடைபெறும்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் உள்ளாட்சி தேர்தல் வந்து நடைபெறும். இந்த தேர்தல் நடத்துவது யாருனா மாநில தேர்தல் ஆணையம். உள்ளாட்சி தேர்தலெல்லாம் நடத்துறது யாரு, மாநில தேர்தல் ஆணையம். அடுத்த 20வது க்வெஸ்சன், தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் உள்ள இடம். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு மாநில தேர்தல் ஆணையம் இருக்கும். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கு மாநில தேர்தல் ஆணையம் எங்கே இருக்குன்னா சென்னை கோயம்பேட்டில் இருக்குது. கோயம்பேடு சென்னை இருக்குதுங்க, சென்னையில் இருக்க கோயம்பேட்டில் தான் தமிழ்நாடோட மாநில தேர்தல் ஆணையம் இருக்குது. அடுத்து 21வது க்வெஸ்சன், தமிழ்நாட்டில் எத்தனை கிராம ஊராட்சிகள் இருக்குன்னா 12524. எத்தனை கிராம ஊராட்சிகள் இருக்குது, கிராமங்கள் தான் அதிகமாக இருக்குது பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சிகள், அதனால் எவ்வளோ இருக்கும், 12254. இது எப்படி வச்சுக்கலாம், முதல் நம்பருக்கு 12, லாஸ்ட் நம்பருக்கு 24, 12 2 24 அப்படின்னா வச்சுக்கோங்க. அடுத்து ஊராட்சி ஒன்றியங்கள் எவ்வளோனா 388. ஊராட்சி ஒன்றியங்கள் எவ்வளோ, 388. ரெண்டு ஊராட்சி இருந்தால் ஊராட்சி ஒன்றியம், அப்போனா அது வந்து ரெண்டு லாஸ்ட் ரெண்டு எட்டு வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. இது நீங்கள் எப்படியாலும் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து மாவட்ட ஊராட்சிகள் எத்தனை இருக்குன்னா 31 மாவட்ட ஊராட்சிகள் இருக்குது. மாவட்ட ஊராட்சிகள் எவ்வளோ இருக்குது, 31. அடுத்து பேரூராட்சிகள் எவ்வளோ இருக்குன்னா 528 பேரூராட்சிகள் இருக்குது. நகராட்சிகள் எத்தனை இருக்குன்னா 121. அடுத்து மாநகராட்சிகள் எத்தனை, 15. 22வது க்வெஸ்சன், பாதசாரிகளுக்கு என்று சாலையில் கடக்கும் பகுதி பிரிட்டனில் எப்போது அமைக்கப்பட்டது. பாதசாரிகளுக்கு என்று சாலையில் கடக்கும் பகுதி வந்து பிரிட்டனில் எப்போது அமைக்கப்பட்டதுன்னா 1934. எங்கே அமைச்சாங்க, பிரிட்டனில். எந்த ஆண்டு, 1934. அடுத்து ஜீப்ரா கிராசிங், இந்த கருப்பு எல்லை கோடு ரோட்டில் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அது எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 2வது உலகப்போர். 2வது உலகப்போர் நடந்த பிறகு தான் இந்த ஜீப்ரா கிராசிங்கிறது கொண்டு வந்தாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.